ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியில் என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, வாடகத்தாய் சட்டத்தின் விதிகள் என்ன, இந்தியாவில் இது எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது, அதனுடைய விதிகளுடைய விளக்கத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன விளக்கங்கள் கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகமைப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். வாடகைத்தாய் சட்டத்தின் விதிகள் என்ன? இது நேற்று வந்து நயன்தாரா விக்கி அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே ஜூன் மாதம் தானே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு, அதுக்குள்ளே எப்படி குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி ஹாட் டாப்பிக்காக எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனை குறித்த சட்ட விதிகள் என்ன சொல்லுது, அதுதான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். வாடகைத்தாய் சட்டத்தின் விதிகள் என்ன? வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? இந்தியாவில் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் சட்டம் 2022 ஜனவரியில் நடைமுறைக்கு வந்தது. வாடகைத்தாய் ஒழுங்குமுறை சட்டம் ஜூலை 15, 2019 அன்று மக்களவையில் முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டு வாடகைத்தாய் ஒழுங்குமுறை மசோதா ஒரு தேர்வுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. மசோதாவை முழுமையாக மறுபரிசீலனை செய்த பிறகு பிப்ரவரி 5, 2020 அன்று நிலைக்குழு முன் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் 2021 ஆண்டு நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் இரு அவைகளும் மசோதாவை நிறைவேற்றின. இது ஜனாதிபதியால் கையெழுத்திடப்பட்டு 2022 ஜனவரியில் நடைமுறைக்கு வந்தது. வாடகைத்தாய் என்றால் என்ன? ஒரு பெண் ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அது பிறந்த பிறகு அதை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இது பரஸ்பர நோக்கங்களுக்காக அல்லது நிரூபிக்கப்பட்ட மலட்டுத்தன்மை அல்லது நோயால் பாதிக்கப்பட்ட தம்பதிகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. விற்பனை, விபச்சாரம் அல்லது வேறு ஏதேனும் சுரண்டல் உள்ளிட்ட வணிக நோக்கங்களுக்காக வாடகைத்தாய் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் குழந்தை பிறந்தவுடன் அது தம்பதியரின் உயிரியல் குழந்தையாக கருதப்படும். அத்தகைய கருவை கருக்கலைப்பு செய்வது வாடகைத்தாய் மற்றும் அதிகாரிகளின் ஒப்புதலுடன் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. வாடகைத்தாய் மூலம் யார் பயன்பெற முடியும்? இந்த சட்டத்தின் கீழ் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெறுவதற்கு தகுதி மற்றும் இஞ்சியமையாததற்கான சான்றிதழ்களை தம்பதிகள் வாங்க வேண்டும். திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகியிருந்தால் மனைவி 25 to 50 வயதுக்குள், கணவன் 26 to 55 வயதுக்குள் இருந்தால் மட்டுமே அந்த தம்பதிகள் இதற்கு தகுதியானவர்கள் என்று கருதப்படுவார்கள். தம்பதியருக்கு உயிருள்ள குழந்தை, உயிரியல் அதாவது தத்தெடுக்கப்பட்ட அல்லது வாடகைத்தாய் இருக்கக்கூடாது. மன அல்லது உடல் குறைபாடுகள் உள்ள குழந்தை அல்லது உயிருக்கு ஆபத்தான கோளாறு அல்லது நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மேற்கொண்ட அளவுகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. யார் பினாமியாக இருக்க முடியும், அதாவது யார் இந்த குழந்தையை சுமக்க முடியும்? வாடகைத்தாய் தம்பதியரின் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும். திருமணமான பெண் குழந்தையுடன் 25 to 35 வயதுக்கு இடைப்பட்ட வயது உடையவராக இருக்க வேண்டும். வாடகைத்தாய்க்கான மருத்துவ மற்றும் உளவியல் தகுதிக்கான சான்றிதழ்களையும் அவர் வைத்திருக்க வேண்டும். உதவி இனப்பெருக்க தொழில்நுட்பம் அதாவது ஏஆர்டி சட்டம், ஏஆர்டி சட்டம் செப்டம்பர் 2020 மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் திருத்தங்களுக்காக ஒரு நிலைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. பின்னர் வாடகைத்தாய் சட்டத்துடன் 2021 டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமும் ஜனவரி 2022 அமலுக்கு வந்தது. ஏஆர்டி என்றால் என்ன? மனித உடலுக்கு வெளியே உள்ள விந்து அல்லது முட்டை செல்களை கையாள்வதன் மூலம் கருவை பெண்ணின் இனப்பெருக்க பாதையில் மாற்றுவதன் மூலமும் கர்ப்பம் பெற பயன்படுத்தப்படும் அனைத்து தொழில்நுட்பங்களும் ஏஆர்டி என வரையறுக்கப்படுகிறது. இவற்றில் அடங்கும் விந்தணு தானம், இன் விட்ரோ கருத்தரித்தல் IVF, விந்தணு ஒரு ஆய்வத்தில் கருவிற்றது மற்றும் கர்ப்பகால வாடகைத்தாய், ஏஆர்டி கிளினிக்கல் மற்றும் வங்கிகளுக்கான விதிகள். ஒவ்வொரு ஏஆர்டி கிளினிக் மற்றும் வங்கியும் தேசிய வங்கிகள் மற்றும் கிளினிக்குகளின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும். இது அத்தகைய நிறுவனங்களின் விவரங்களுடன் ஒரு மைய தரவுதளத்தை பராமரிக்கும். அத்தகைய கிளினிக்குகள் மற்றும் வங்கிகளின் பதிவு 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். நிறுவனம் சட்டத்தின் விதிகளை மீறினால் அது ரத்து செய்யப்படலாம் அல்லது இடைநிறுத்தப்படலாம்.
கிளினிக்குகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட பாலினத்தின் குழந்தையை வழங்க அனுமதிக்கப்படுவதில்லை மற்றும் ஒரு பெண்ணின் உடலில் கரு பொருத்தப்படுவதற்கு முன்பு மரபணு நோய்களை சரிபார்க்க வேண்டும். விந்தணு தானம் ஏஆர்டி சேவைகளுக்கான நிபந்தனைகள். பதிவு செய்யப்பட்ட ஏஆர்டி வங்கி 21 முதல் 55 வயதுக்குட்பட்ட ஆண்களிடமிருந்து விந்துவை சேகரிக்கலாம் மற்றும் சேமிக்கலாம். 23 முதல் 35 வயது வரை உள்ள பெண்களின் முட்டைகளையும் சேமித்து வைக்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் பெண் நன்கொடையாளர்கள் குறைந்தபட்சம் 3 வயதுடைய சொந்த குழந்தையுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் தன் வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே 7 முட்டைகளை தானம் செய்ய முடியும். ஒரு நன்கொடையாளரின் விந்துவை 1க்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு வங்கி வழங்க முடியாது. அத்தகைய ஏஆர்டி நடைமுறைகளுக்கு தம்பதிகள் மற்றும் நன்கொடையாளர்கள் இருவரின் எழுத்துப்பூர்வ தகவல் அறிந்த ஒப்புதல் தேவைப்படுகிறது. ஏஆர்டி நடைமுறையை நாடும் தம்பதிகள் பெண் நன்கொடையாளர்களுக்கு இழப்பு, சேதம் அல்லது நன்கொடையாளர் மரணம் ஏற்பட்டால் அவருக்கு காப்பீடு வழங்க வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ளபடி கிளினிக்குகள் மற்றும் வங்கிகள் பாலினத்தை தேர்ந்தெடுக்கும் ஏஆர்டியை விளம்பரப்படுத்துவது அல்லது வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தகைய குற்றத்திற்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது மற்றும் 10 முதல் 25 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். ஏஆர்டி நடைமுறையின் மூலம் பிறக்கும் குழந்தை சட்டத்தின் பார்வையில் தம்பதியரின் உயிரியல் குழந்தையாக கருதப்படும் மற்றும் அத்தகைய அனைத்து உரிமைகளுக்கும் உரிமை உண்டு. நன்கொடையாளர் குழந்தையின் மீது எந்த பெற்றோரின் உரிமையும் தக்க வைத்துக் கொள்வதில்லை. குற்றங்கள். இந்த சட்டத்தின் கீழ் உள்ள குற்றங்களில் ஏஆர்டி மூலம் பிறந்த குழந்தைகளை கைவிடுவது அல்லது சுரண்டுவது அடங்கும். கருக்களின் விற்பனை, கொள்முதல் அல்லது வர்த்தகம், தம்பதிகள் அல்லது நன்கொடையாளர்களை எந்த வடிவத்திலும் சுரண்டுதல் மற்றும் ஒரு கருவை ஆணாகவோ அல்லது விலங்கா மாற்றுதல், இது போன்ற குற்றங்களுக்கு முதல் முறையாக ₹5 முதல் 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். அடுத்தடுத்த குற்றங்களுக்கு 8 முதல் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 முதல் 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு, அதாவது நம்முடைய மக்கள் தொகையில் 10% மேலே உள்ளவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்குது. இருந்த போதிலும் எத்தனையோ குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் இல்லாமல் இருக்காங்க. இந்த முறையை பயன்படுத்திய காட்டிலும் பெற்றோரை இழந்த சிறு குழந்தைகளை தத்தெடுப்பது வந்து இன்னும் அவர்களுக்கு ஒரு நாம் ஆதரவை கொடுப்பதும் நமக்கான ஒரு குழந்தையை நாம் வளர்ப்பதற்கும் என்னுடைய மனதில் பட்ட ஒரு கருத்து. ஏன்னா எத்தனையோ குழந்தைகளை வந்து ஆதரவற்ற இல்லங்களில் வந்து அவங்களுக்கான கரெக்டான ஃபுட்டோ இல்லைன்னா அவங்களுக்கான ட்ரெஸ்ஸோ கிடைக்காம மிக கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தத்தெடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆதரவும் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்முடைய லைஃப்லையும் நமக்கான சந்தோஷங்களை அந்த குழந்தைகளோடு அடுத்த காலங்களுக்கு கடந்து செல்ல முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.